தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பிற்கினியவர்களே, தூய ஆவியினுடைய பெருவிழா கொண்டாட்டத்திற்கு நவநாள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஐந்தாம் நாளிற்குரிய ஜப வழிபாட்டிலே எம்மோடு பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் எம் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் எம் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிழந்துவன் ஆந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தூயாவியே, எங்கள் ஆறுயிரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களில் ஒளியேற்றி எங்களை வழிநடத்தியருளும். எங்களுக்கு திடமளித்து எங்களை தேற்றியருளும். நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு சொல்லி ஆணையிடும். உமது திட்டத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும். எப்படி நாங்கள் நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நாங்கள் அன்புடன் ஏற்று அடிபணிகின்றோம். ஆமென். மூவொரு இறைவா, உம்மை தொழுகின்றோம். அனைத்திற்கும் முதல் பொருள் நீரே. இறைவா, உம்மை நம்புகின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை எதிர்நோக்குகின்றோம். எல்லையற்ற இரக்கமும் நிறையாற்றலும் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையே, உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவே, தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். இறை மக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அத்தூய ஆவியின் ஒளியில் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு கடவுளாயிருக்கின்ற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை வாக்களித்த தூய ஆவியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா நன்மைத்தனத்துக்கும் தொடக்கமாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக நீரின் ஊற்றாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பட்சி எரியும் அன்பாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞான பூசுதலாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையினுடைய அன்பினுடைய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆலோசனையும் வல்லமையும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிவும் பக்தியும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வ பயம் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அருளும் ஜபமும் தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மையையும் மாண்பையும் அருளும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அளிப்பவராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதப்படுத்துகிறவராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு அவையை ஆண்டு நடத்தும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உன்னதராம் கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலக எல்லாம் நிரப்பும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எம்மை இறை மக்களாக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் இதயங்களில் உம் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம் அன்பு தீயால் எங்கள் உள்ளங்களை பற்றி எரிய செய்யும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சரியாக ஜபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலக தூண்டுதல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பின் வழியில் எம்மை வழிநடத்தும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வு தரும் நன்னீராகிய தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியில் எம்மை நிலைத்திருக்க செய்யும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக பரிந்துரைப்பவரான தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்பிக்கும் தூய ஆவியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியே எழுந்தருளிவாரும் உம் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்பியருளும். உம் அன்பு தீயால் அவர்களின் உள்ளத்தை பற்றி எரிய செய்தருளும். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் ஆறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழிநடத்துகின்றீர். உமது அருட்காவலில் நாங்கள் உயிர் வாழ செய்கின்றீர். எம் மீது இறங்கி எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மையே நம்பியிருக்கும் எங்கள் நம்பிக்கை மேன்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்து உதவியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவி எழுந்தருள்வீர், வா நின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவே. எளியவ தந்தாய் வந்தருள்வீ, நன்கொடை வல்லலை வந்தருள்வீ, இதய ஒளியே வந்தருள்வீ. உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய பெருந்தினரே, இனிய
தன்மையும் தருபவரே, உழைப்பில் கலைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சியுற்றதை நனைத்திடுவே, காயப்பட்டதை ஆற்றிடுவே, வணங்காதிருப்பதை வளைத்திடுவே, குளிரானதை குளிர் போக்கிடுவே, தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீ, புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே, அழிவில்லா இன்பம் அருள்வீரே. தூய ஆவியார் நவநாள் ஜெபம். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தெய்வீக தன்மையின்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். வாரும் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அநாதைகளாக விட்டுவிடாத எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. பெந்தகோஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல, உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனத்தோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பேறு பலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனத்தை ஒளிரச் செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற பிணைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை உம் அன்பால் பற்றி எரிய செய்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மகிழ்ந்திருக்கச் செய்வீராக. இறைவனின் திருவுளத்தின்படி நாங்கள் நடந்து தூய ஆவியின் தூண்டுதலால் வழி நடத்தப்பட எங்கள் சிந்தையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மனுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக் கொடுத்த தாழ்ச்சி, வறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய
தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவுளத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானத்தை திறந்து வெண்புறாவாக எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவை மென்மேலும் தூய்மையாக்கும். இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகெங்கும் பரவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திருத்தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறை மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ தூய ஆவியாரே, எல்லா நல்லவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நாங்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. என்னிலும் என் வழியாகவும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்றும் புகழப்படவும் மாற்றிப்படவும் தகுந்தவர். ஆமேன். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, அனைவருக்கும் மனம் கனிந்த வாழ்த்துகள். பரிவு என்பது கருணை நிறைந்த உள்ளம் கொண்டவரின் அன்பு செயல்பாடாகும். உலகில் அனைத்து உயிரினங்களும் புரிந்து கொள்ளும் உணர்வே பரிவு. பார்வையற்றோரை பார்க்கச் செய்யும், காது கேளாதோரையும் கேட்கச் செய்யும் மொழி பரிவு. பரிவு கொண்ட மாந்தர்களால் தான் உலகம் நலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அயலாரை பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு எப்பொழுதும் வேலை பழுவோடு இருக்காதீர்கள் என்றார் அன்னை தெரசா. கருணை நிறைந்த மாந்தர்கள் வாழும் உலகில்தான் பிறரையும் சமூகத்தையும் இயற்கையையும் காயப்படுத்தும் இரக்கமற்ற மாந்தர்களும் இருக்கிறார்கள். மனிதனின் இயல்பு என்பதே கூடி வாழ்வதும் உறவோடு இணைந்திருப்பதும் உறவாடி மகிழ்ந்திருப்பதும் தான். தன்னல விரும்பிகள் இங்கு பெருகி வருவதால் மாந்த நேயம் மங்கி வருகிறது. கொரோனா பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த தாயை தன் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் வெளியே விரட்டிவிட்ட மகனை என்னவென்று சொல்வது? கல்லுக்குள் இருக்கும் ஈரம் கூட இந்த கல் நெஞ்சத்தவரிடம் இல்லையே என்பது வேதனைக்குரியது. மனித பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்த டார்வின் மனித உயிரினத்தை தன்னலமுடையதாக பார்க்கவில்லை. நிறைவான இரக்கமுடன் வாழும் சமூக உயிரினமே மாந்தர்கள் என்று கருதினார். மனிதனின் இயற்கை இயல்பே இரக்கமும் பரிவும் கொண்டிருப்பதும்தான் என்பதை டார்வின் தெளிவுபடுத்துகிறார். கடவுள் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கும் மாந்தர்கள் அனைவரும் அவரைப் போலவே இருக்க வேண்டும். லூக்கா 6:36, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறது. நிறைய பணத்தை விட சிறிய அளவில் வெளிப்படுத்தும் பரிவே உயர்ந்தது என்றார் ஜான் ரஸ்கின். தேவையில் இருப்போருக்கும் துயரத்தில் வீழ்ந்தோருக்கும் துன்பத்தில் வேதனைப்படுவோருக்கும் உதவும் கைகளாக இருப்பதும் வாழ்வதும் தான் பரிவு என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். திருப்பாடல் 145:9, தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் நம் ஆண்டவர் இரக்கம் காட்டுபவர் என்று எடுத்துச் சொல்கிறது. எனவே கடவுளின் பரிவிரக்கம் மனிதன் மட்டும் பங்கு போட்டு கொள்ளும் கொடை அல்ல. கடவுளின் பரிவு மண்ணில் அவர் படைத்த மண், மலை, ஆறு, கடல், காடு, மரம்,
செடி, கொடி, புல், பூச்சி, பறவை, விலங்கு என அனைத்திற்கும் ஆனது. கடவுளின் படைப்பை செயற்கைத்தனங்களால் இரக்கமின்றி மனிதன் பாழ்படுத்தும் போது படைப்பு மாந்த இனத்திற்கு பேரழிவை பெரும் தொற்றாக, வெள்ளமாக, வறட்சியாக கொண்டு வந்து விடுகிறது. யாக்கோபு 2:13, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புத்தான் கிடைக்கும் என்கிறது. இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்றும் கூறுகிறது. இரக்கத்தின் நிறைவிலிருந்து புறப்பட்டு வந்த இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவையில் இருக்கும் நோயாளர்கள், ஒடுக்கப்படும் ஏழை மக்கள், புறக்கணிக்கப்படும் குழந்தைகள், பெண்கள், சமாரியர், ஒதுக்கப்படும் பாவிகள் என அனைவருக்கும் தன் பரிவன்பை அளவற்ற விதத்தில் காட்டுகிறார் நல்லாயன் இயேசு. ரோமையர் 2:4 புனித பவுல் கூறுவது போல, மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்த பெரும் திரளான மக்கள் மீது இயேசு இரக்கம் காட்டினார், பரிவு கொண்டார், தடமாறிய மக்களுக்கு வழியானார், பரிவின் ஒளியானார். நல்ல சமாரியன் ஓமையில் குற்றுயிராக கிடந்த மாந்தர் மீது பரிவு கொள்ளாத குரு லேவியருக்கு நடுவில், யூதரால் புறக்கணிக்கப்பட்ட சமாரியர் பாதிக்கப்பட்ட யூதனுக்கு பரிவோடு உதவி செய்தார். பரிவோடு வாழும் பண்பு கொண்ட மக்களே கடவுளின் சாயல்களாக இருக்க முடியும். கடவுள், உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என ஒசையா 6:6 கூறுவதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம். தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இஸ்லாமிய நண்பர்கள், கொரோனா பெருந்தொற்றால் இறந்த ஏழை இந்து சமய சகோதர சகோதரிகளின் உடல்களை அவர்களது சமய முறைப்படி அடக்கம் செய்ய பாடையை தூக்கி கொண்டு செல்லும் இந்த மத நல்லிணக்கத்தை, மாந்த நேயத்தை நாம் பரிவாகத்தான் பார்க்க வேண்டும். நாம் எல்லோருக்கும் உதவிட முடியாது, ஆனால் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு உதவலாம் என்றார் ரொனால்டு ரீகன். நாம் பரிவோடு உதவி செய்யும் பண்பட்ட மக்களாக இருக்கிறோமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி ஆங்கு என்று குறள் 247 கூறுகிறது. பொருள் செல்வம் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் இன்பமில்லை. அருள் செல்வமாகிய பரிவையும் இரக்கத்தையும் காட்டாதவருக்கு விண்ணகப் பேரின்பம் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். ஒருவரின் பரிவுள்ள சொல்லும் செயலும் முழு மனிதராக நாம் வாழ்வதற்குரிய பண்பாக இருக்கும். அது தேவையில் உழல்வோருக்கு அமிர்தமாக அமையும். சாரா ஃபீல்டிங் என்ற சிந்தனையாளர், பரிவுள்ள வார்த்தைகள் வலிக்கும் இதயத்திற்கு மருந்தை விட நலமளிக்கும் என்றார். நமது சொல்லும் செயலும் பரிவை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறதா? பொருளை விட அருள் சேர்க்கும் இரக்கம், பரிவு ஆகிய தூய ஆவியாரின் கனிகளே விண்ணகத் தோட்டத்தில் நமக்கு பெருமை சேர்க்கும் பண்புகளாகும். சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்ற 1 யோவான் 3:17 வார்த்தைகளை சிந்தித்து பரிவின் சிறந்த கனியாக மாறுவோம். பரிவுள்ள தந்தையே, உமது அளவு கடந்த இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் உம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் பரிவின் கனியாகி கடவுளின் சாயல் நாங்கள் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட தூய ஆவியாரின் துணையோடு வழிநடத்தும். ஆமென். உன்னத பேரின்ப ஒளியே வந்தருள்வீர்.
உம்மை நம்புவோருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 4-11, 31, தொடர்ந்து அதிகாரம் 13 இறை வார்த்தை 13. சகோதரர் சகோதரிகளே, அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்துண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகின்றார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்றார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, வரங்கள் பலவகை. ஆவியானவர்தாமே வரங்களை நமக்கு கொடையாக கொடுக்கின்றார். 5 விரல்களும் ஒன்றல்ல. ஒவ்வொரு மனிதரும் ஒரே நிறமல்ல, ஒரே உயரமல்ல. ஒவ்வொருவரிலும் மாறுபாடு வேறுபாடு வித்தியாசம் உண்டு. இந்த மாறுபாடு வேறுபாடு வித்தியாசம்தான் நான் யார் என என்னை அறிமுகப்படுத்துகின்றது. அதேபோல நான் பெற்ற வரம் வேறு, மற்றவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வரம் வேறு. அவனைப் போல நான் இல்லையே என்று ஏங்குவது என்பது அறிவீனமானது, மதியீனமானது. மாறாக நான் எனக்கு அருளப்பட்டிருக்கின்ற வரம் என்ன என்பதனை ஆவியின் ஒளியிலே கண்டறிந்து அதனை பயன்படுத்தி நான் செயல் புரியும்போது நானும் மற்றவர்களைப் போல சிறப்பு மிக்கவனாகவே மாறுகின்றேன் என்பதுதான் உண்மை. ஏங்குவது அவர்களைப் போல இவர்களைப் போல நான் இல்லையே என்று ஏங்குவது என்பது வாழ்வல்ல. மாறாக தரப்பட்டிருக்கின்ற அந்த ஆவியின் கொடையை நான் ஏற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்தி பொது நன்மைக்காக நான் அதனை செலவிட்டு செயல்பட விழையும் போது உண்மையிலேயே ஆண்டவர் எனக்குள்ளாய் தன் ஆவியை தந்து என்னை இயக்கி என்னை பயனுள்ள ஒரு கருவியாக மாற்றுகின்றார். அப்படி நான் பொது நன்மைக்காக வாழ விழையும் பொழுது பயன் பெறுவோர் அத்தனை பேரும் ஆண்டவரிலே மகிழ்வு காண்பார்கள் என்பதுவே உண்மை. எனவே எனக்கு அருளப்பட்டிருக்கின்ற வரத்தை கண்டறிய விழைவோம். ஒவ்வொருவருமே அவரவருக்கு தரப்பட்டிருக்கின்ற வரத்தை பொது நன்மைக்காக பயன்படுத்தி நல்ல பல செயல்களை, ஆண்டவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்து வாழ்விலே
நாம் ஆண்டவரை போற்றிட விழைவோம். அதன் வழியாக இறைவன் மாட்சி பெறுவார். தூய ஆவியார் அருளும் அறிவு என்னும் கொடை நம் ஆன்மாவை கடவுளுடைய தொடர்பில் உண்மையான மதிப்பில் படைக்கப்பட்டவற்றை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. இந்த அறிவு படைப்புகளின் பாசாங்குதனத்தை மறைத்து அதன் பெருமைதனத்தை வெளிப்படுத்தி இறை பணியில் உள்ள கருவிகளின் ஒரே உண்மையான நோக்கத்தை சுட்டி காட்ட உதவுகிறது. இது கடவுளின் அன்பான கவலையை துல்லியமாக காட்டி எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாட்சிப்படுத்த நம்மை வழிநடத்துகிறது. அதன் ஒளியால் வழிநடத்தப்படும் நாம் முதலானவற்றை முதலில் வைத்து கடவுளின் கொடையான நட்பை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்க தூண்டுகிறது. அறிவை கொண்டோருக்கு அது வாழ்வின் நீரூற்று. மன்றாடுவோமாக. ஓ தெய்வீக அறிவின் ஆவியாரே, வாரும், வந்து என் தந்தையின் திருவுளத்தை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு அருள் தாரும். இந்த உலக பொருட்களின் வெறுமையை எனக்கு காட்டி அவற்றின் மாயையை உணர்த்தி அவற்றை உமது மாட்சிக்காகவும் எனது மீட்புக்காகவும் பயன்படுத்தி உம்மையும் நீர் அருளும் நிலையான கொடைகளையும் அவற்றிற்கு மேலாக காண வரமருளும். ஆமென். விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகனாம் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கின்றேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறாத நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கின்றேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மாலேதான். என் அவநம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்கு உள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒளியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்றவும் தயை புரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்திலே என்னை காக்கும்படி என்னை உமக்கு அளிக்கின்றேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய ஐந்து திருக்காயங்களையும் பார்த்து அவருடைய திரு இரத்தத்தில் நம்பிக்கை கொண்டு குத்தி திறக்கப்பட்ட விலாவையும் இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு
உம்மருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருளும். ஆமேன். தூய ஆவியாரின் ஏழு வரங்களை பெற ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருத்தூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலையும் செய்யாமலிருக்க உமது தெய்வ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். மூவரு கடவுளாகிய எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும். எம்மை படைத்த தூய தந்தையே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய ஆவியே, என்றும் வற்றாத இறை அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய தூய கன்னி மரியாளே, எங்கள் ஆன்மாவை தூய ஆவியாரின் இல்லமாக்க பரிந்துரை செய்தருளும். மன்றாடுவோமாக. நிறைவுள்ளவராகிய எங்களது வானக தந்தையே, பணிபோல தூய ஆவியாரை எங்களது இதயத்தின் ஆழத்திலே இறங்கி வரச் செய்து எங்களை தூயவராக்கி எங்கள் ஆன்மா வளம்பெற செய்தருள்வீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். ஆமென். எல்லாவரமும் நிரம்பித்ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி
இனிய சிநேக தேவனே, எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய சிநேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரி, எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய சிநேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே, நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நற்கரி பெற செய்யுவாய், எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய சிநேக தேவனே. ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும், ஞானம் பூத்தி விமரிசையுடன் அறிவு தீடம் பக்தியும், தெய்வ பய மானவரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே, எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய சிநேக தேவனே, எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவிய ஸ்பிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய சிநேக தேவனே.